ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் குறித்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு முன்னாடி எவ்வளவு சீட் இருக்குது அப்படிங்கிற சீட் வேக்கன்சி லிஸ்ட் நமக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கெலாம் போகும்போது சீட் வேக்கன்சி லிஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரீஅலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போதும் உங்களுக்கு சீட் வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரீஅலாட்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எவ்வளவு சீட் இருக்குது, என்ன எந்தெந்த காலேஜஸில் இருக்குது, கவர்மெண்ட் சீட் எவ்வளோ இருக்குது, ப்ரைவேட் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை ரொம்ப சீட்ஸ் குறவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாமல் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்லேயே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். எனிவே ரீஅலாட்மெண்ட் வர்றதுக்கு இன்னும் 1.5 மாதத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது. வெப்சைட்டில் தான் அது குறித்த அப்டேட் கொடுப்பாங்க. ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் எப்படி நமக்கு நார்மல் கவுன்சிலிங்க்கு ஸ்கெட்யூல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஸ்கெட்யூல் கொடுத்து நமக்கு சீட் வேக்கன்சியும் கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.